ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, யூடிஐயில் எப்படி பேன் அப்ளை பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் வந்து ஃபார்ம் 49 இயர் சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீ ஃபார்ம் இருக்காத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து டைப் ஆஃப் வந்து இண்டிவிஜுவல் வந்து கார்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஃபிசிக்கல், அப்புறம் வந்து டைட்டில் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் கார்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு நேம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, லாஸ்ட் நேம்லேயே வந்து அந்த ரெண்டு நேமையும் டைப் பண்ணுறோம். அந்த ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேமை டைப் பண்ணிக்கோ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேம் அந்த கார்டில் ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ ஸோ அதே மாதிரி வரணும். ஸோ அதே மாதிரி நேமை டைப் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஃபாதர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ஸ் ஸ்டேட் தமிழ்நாடு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் ரெசிடென்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டிக் பாக்ஸில் டிக் பண்ணிட்டு இங்கே ஆதார் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு ரீஎன்ட்ரி பண்ணிட்டு லிங்க் ஆதார் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதாவது ஆதாரில் ஏதோ பேனில் வந்து ஆதார் லிங்க் ஆயிருக்குன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி நேம் எஸ் பர் ஆதார், ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி நேம் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா ப்ரூஃபுக்குமே பார்த்தீங்கன்னா ஆதார் தான். அடுத்தது கஸ்டமரோட காண்டாக்ட் நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட இமெயில் ஐடி, அந்த இதை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்க. ஏன்னா இமெயில் ஐடிக்கு தான் வந்து இ பேன் கார்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டு டிஸ்பேட்ச் அட்ரஸ், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கம்யூனிகேஷன்ஸ்ல இந்தியன் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் நம்பர் ஜி இல்லை G06 இந்த மாதிரி கூப்பன் நம்பர் வந்து ஜி ஸ்டார்ட் ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கூப்பன் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் வந்து லிங்க் ஆயிருக்குன்னு மேட்ச் ஆச்சுங்கிறா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சதுக்கப்புறம் மெயின் ஃபார்ம் என்ட்ரி, இந்த கூப்பன் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து லிங்க் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ், இதில் அட்ரஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல வந்து நம்ம எப்போவுமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மைனர் பேன் கார்டாக இருந்தால் இந்த 14th ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும், டைப் பண்ணணும். இதில் வந்து பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியில் எம்ஆர் ஹர் செல்ஃப், அப்புறம் வெரிஃபிகேஷன் டைம், யாருக்கும் வெரிஃபிகேஷன் பிளேஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. இந்த ஏரியா கோடெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, ஃபார்மில் என்ட்ரி பண்ண யூஸ் ஆகும். இப்போ ஃபார்ம் எல்லாத்தையுமே வந்து ஃபார்ம் கஸ்டமர்கிட்ட எழுதி ஃபோட்டோ ஒட்டி சிக்னேச்சர் வாங்கி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்ம் ஸ்கேன் பண்ணுற ஃபார்ம் ப்ளஸ் ஆதார் காப்பி ஸ்கேன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட், அப்லோட் டாக்குமெண்ட்டில் க்ராப் பண்ண அப்லோட் ஃபைல், இதில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிடிஎஃப் ஃபஸ்ட்டு பேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபோட்டோ மேலே வச்சு ட்ராக் பண்ணி ஃபோட்டோ க்ராப் இமேஜ் கொடுத்துக்கோங்க. இதுக்கு உண்டான வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டுக்கோ. இதுக்கு உண்டான வீடியோ லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அடுத்து ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி சிக்னேச்சர் கிட்ட க்ரா வச்சு க்ராப் பண்ணி க்ராப் இமேஜ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ட்ராக் பண்ணி கீழே வச்சுக்கோங்க. அதேமாதிரி சிக்னேச்சரை ட்ராக் பண்ணி கீழே வச்சுட்டு அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜென்ரேட் பேட்ச் ஷீட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபார்ம் கூட சேர்த்து கொரியர் பண்ணணும். பேன் அப்ளை ப்ராசஸ் முடிஞ்சு. அது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாக்குமெண்ட், இந்த ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வந்து கொரியர் போடணும். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி எப்படி கொரியர் போடணும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். Thank you.
தேங்க்யூ.